எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்தாரில் கோவிட் வேக்சினேஷனுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் லாகின்க்கு. ஸோ அந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தா நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அதில் க்ரியேட் அன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட அக்கௌண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ஆர்பி ஹோல்டர் இல்லை கட்டாரி சிட்டிசனாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும், இல்லை நீங்கள் விசிட் விசாவில் இருக்கீங்க இல்லை பிஸ்னஸ் விசா இந்த மாதிரி விசிட்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே உங்களோட கியூ ஐடியெல்லாம் என்டர் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட கியூ ஐடி கொடுக்கணும், அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர், வேலிடான மொபைல் நம்பர் கொடுங்க. பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்ராஸ்லலாம் கொடுத்துருப்பீங்களே அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. அதுக்கு ஏன்னா ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் இதில் இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. உங்களோட நேஷனாலிட்டி, அதுக்கப்புறம் உங்களோட நேம், உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ். அட்ரஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த சோன் நீங்கள் என்டர் பண்ணோடனே ஸ்ட்ரீட்டும் வந்து எனேபிள் ஆயிரும். அதுக்கப்புறம் பில்டிங் நம்பர், இது மூணுமே நீங்கள் கொடுக்கணும். பிஓ பாக்ஸ் கொடுக்காட்டி பரவாயில்ல. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, அதே மாதிரி இந்த இமெயில் ஐடி அகைன் நீங்கள் வந்து என்டர் பண்ணி கண்டினியூ கொடுக்கணும். இப்போது உங்கள் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண போகிறீங்க. அதுக்கான கண்டிஷன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. மினிமம் லென்த் 6, அதாவது 6 கேரக்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதில் வந்து ஒரு டிஜிட்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி லோவர் கேஸ் கேரக்டர் வந்து 1 இருக்கணும். ஸோ இது பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதே பாஸ்வேர்டை கீழே ரீ என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹாஸ் பீன் ஆக்டிவேட்டட் அண்ட் திஸ் இஸ் யுவர் யூசர் நேம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட கத்தார் ஐடி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பேக் டு மெயின் சைட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அகெயின் நீங்கள் அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஆல்ரெடி உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஐடி, நேஷனாலிட்டி, ஃபோன் நம்பர், இமெயில் இதெல்லாமே வந்து ஃபில் ஆகியே இருக்கும். நீங்கள் இதில் ஜஸ்ட் உங்களோட ஆக்குபேஷன் அண்ட் ஹெல்த் கார்டு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் டேக்கிங் த கோவிட் வேக்சின் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ ஆக்குபேஷன் மேண்டேட்டரி, கண்டிப்பாக உங்களோட ஆக்குபேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எம்ப்ளாயர் வந்து மேண்டேட்டரி கிடையாது. நீங்கள் வந்து உங்களோட எம்ப்ளாயர் நேம் வந்து கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமையும் இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இருக்க க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்கள் எஸ் ஆர் நோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன், உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிற க்வெஸ்சன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கோவிட் வந்து பாசிட்டிவ் ஆகியிருந்திருக்கா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் 90 டேஸில் நீங்கள் ஏதாவது பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா இந்த கோவிட்காக அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எதர் எஸ் இல்லைனா நோ, இது ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோடனே உங்களுக்கு கீழே இன்னொரு க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ கீழே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது இதில் ஏதாவது ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து எலிஜிபிளா, இந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஏதாவது எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் அந்த பாக்ஸை மட்டும் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. அப்படி இல்லை நீங்கள் எந்த கேட்டகரியிலுமே வரலனாலும் ஓகே, கிளிக் ஹியர் டு கண்டினியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கோவிட் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஆகும், சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்னு. ஸோ இதுதான் இவ்வளோதான் ப்ரொசீஜர் உங்களோட கோவிட்கான ரெஜிஸ்ட்ரேஷன்.